இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெங்கும் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டும். இந்த மாதிரி உலகம் முழுக்க பரவி கிடக்கிற நம்ம தமிழ் சமூகம் இப்போ யார் தமிழ் என்ற கேட்டகரி பிரிக்கிற இடத்துல வந்து நிக்குது. சமீபத்துல ஊராட்சி எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த எலெக்ஷன்ல பெரும்பான்மையை நாம் தமிழர் கட்சி நிரூபிச்சிச்சு. எல்லா இளைஞர்களுமே நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி இருக்காங்க. ஒரு மாற்று அரசியல் வேணும், நம்ம தமிழ் மண்ணை மீட்கணும் அப்படின்னா நமக்காக போராடுற ஒருத்தன் வேணும்னு சொல்லி நாம் தமிழர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் போனாங்கன்னு சொல்லி சமீபத்துல விக்கி திராவிட அரசியல், அதாவது தமிழ் பொக்கிஷம் விக்கி திராவிட அரசியலுக்கு நேரடியாக சவால் விடும் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தது. அந்த வீடியோ அவர் கேட்டிருந்தது, ஒரு நாலு கேள்வி கேட்டிருந்தாரு. ஏன் அந்த கேள்விக்கு காரணம்னா, நாம் தமிழர் கட்சி வெறும் 4% இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 10% வாக்குகளை வாங்கியிருக்கு. இந்த மாதிரி மூன்றாவது மிகப்பெரிய அணியா உருவாக்கிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி சில கேள்விகள் முன்வைக்கப்படுது. என்னால பொதுமக்களால அந்த 4 கேள்விகளுக்கும் தீர்வும் தெளிவும் கொடுத்துட்டா நாம் தமிழர் கட்சி நிச்சயமா 2021 மாபெரும் கட்சியாகவும் மிகப்பெரிய ஆளுமையாகவும் இருக்கும் அப்படின்றத எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதிகார கட்டில நிச்சயமா அவங்க அமருவாங்க அப்படின்னு விக்கி சொல்லியிருந்தாரு. அந்த 4 கேள்விகள் என்ன அப்படின்னா, பிஜேபி மாதிரி மதவாத அரசியல் பேசுற மாதிரி நீங்க இனவாத அரசியல் பேசுறீங்க, இங்க தமிழ் தரம் பிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும், ரெண்டாவதா ரஜினியை எதிர்க்கிற நீங்க எப்படி விஜயம் மட்டும் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு ரெண்டாவது ஒரு கேள்வியும், மூணாவதா இந்து மதத்தை ஏன் எதிர்க்கிறீங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிற கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிற நீங்க இந்து மதத்தை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி மூணாவது ஒரு கேள்வியும், நான்காவதா தமிழ் தேசியம் அப்படின்றத பேசுற நீங்க இங்க பேச போறீங்களா, தனித்தமிழ்நாடு அப்படின்றது இங்க பேசுறீங்களா இல்ல இலங்கையில ஒரு இடமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த 4 கேள்விகளையும் முன் வச்ச நம்ம தமிழ் பொக்கிஷம் விக்கி இந்த 4 கேள்விகளுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா 2021 தமிழ்நாடு நம்ம நாம் தமிழர் கட்சி நிச்சயமா அதிகாரத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரியும், இந்த 4 கேள்விகள் ஏன் கேட்கிறேன்னா நிறைய பேர் வந்துட்டு எதிர்ப்பு குரல் அதிகமா வந்துட்டு எதிர்ப்பு இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு, இதெல்லாம் ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிருச்சுன்னா மக்கள் நிறைய பேர் இன்னும் வந்து நாம் தமிழர் கட்சி பின்னாடி வருவாங்க, மாபெரும் கட்சியா மாறும் அப்படின்றதுக்காக இந்த கேள்விகள்லாம் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு டென்ட் கொட்டா விக்கின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இந்த 4 கேள்விகளுக்கும் தெளிவான ஒரு விளக்கம் இருந்துச்சு. முதல்ல அவர் பேசும்போது, நாங்க இங்க பேசுறது இனவாத அரசியல் கிடையாது, தமிழக தமிழ்நாட்டு ஆளுநரும் தமிழ் மண் ஆளுநரும் தமிழ் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நாங்க சொல்றோம், தெலுங்கனோ கன்னடனோ மலையாளியோ எனக்கு சகோதரர்கள் தான், ஆனா அவங்க எல்லாருமே எங்க இடத்துல வந்து நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சொல்லியிருந்த பதில சொல்லியிருந்தாரு. அதுலயே மூணாவதா அந்த இந்து மதத்தை ஏன் எதிர்க்கிறாங்கன்றத பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, பிறப்பின் அடிப்பையில ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வர இந்த இந்து மதத்தை தான் நாங்க எதிர்க்கிறோமே தவிர எங்களுக்கு இந்துக்கள் எதிரிகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது நீங்க சொன்ன அந்த மூன்றாவது முதல் கேள்வியில நீங்க சொன்ன வார்த்தை மூன்றாவது கேள்வியில முடிச்சு போட வேண்டிய அவசியம் இருக்கு பிரதர். ஏன்னா நீங்க சொன்னது தெலுங்கனோ மலையாளோ கன்னடையோ, நீ நீ பிறப்பின் அடிப்படையில நீ தெலுங்கனா இருக்கிற, நீ பிறப்பின் அடிப்படையில மலையாளியா இருக்கிற, நீ பிறப்பின் அடிப்படையில கன்னடா இருக்கிற, அப்போ எப்படி நீ தமிழனா மாற முடியும் அப்படின்ற கேள்வி நீங்க முன் வச்சீங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ் உணர்வு உள்ள ஒருத்தன், தமிழ மட்டுமே உயிரா நினைக்கிற ஒருத்தன், தெலுங்கு குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் கன்னட குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் ஏன் ஒரு மலையாளி குடும்பத்திலிருந்து வந்திருந்தா கூட அவன் தூய தமிழன் தானே, தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கான எல்லா உரிமைகளும் அவனுக்கு இருக்கும்போது நீங்க ஏன் பிறப்பால பிரிக்கிறீங்க? அப்படி பார்த்தா இது இனவாத அரசியல் இல்லாம வேற என்ன அப்படின்ற கேள்வி முதல்ல நமக்கு எழுது பிரதர். இது அது விக்கி சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல சதி திட்டம் அப்படின்னு சொன்னீங்க, ஏற்கனவே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு எனக்கும் இந்த கேள்வி இருந்துச்சு. அதுக்கான கேள்வியை திரும்பவும் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். நீங்க சொன்ன பதில இருந்து நான் கேள்வியை கேட்கிறேன், இந்த இனவாத அரசியலுக்கு பேர் என்ன முதல் கேள்வி? ரெண்டாவதா ரஜினியை வந்துட்டு எதிர்க்கிற நீங்க விஜய் ஆதரிக்கிறோம், ஏன்னா விஜய் தமிழர் ரஜினி தமிழர் கிடையாது. நீங்க சொன்ன இந்த ரெண்டாவது பாயிண்ட நிச்சயமா நானும் ஏத்துக்கிறேன், ஏன்னா தமிழ் சமூகம் சார்ந்த எந்த விஷயங்களுமே பெருசா அவங்க இதுக்கு முன்னாடி பேசினது கிடையாது. இன்னைக்கு அரசியல் வரணும், ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் போற மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ நான் மக்களுக்கு சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்றதுல எனக்குமே பெரிய உடன்படிக்கை கிடையாது. நான் சூப்பர் ஸ்டாரோட மாபெரும் ரசிகன், சூப்பர் ஸ்டார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட படங்கள் நான் எப்பவுமே நிச்சயமா விடாம பாத்துருவேன், அந்த வகையில எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அரசியலுக்குன்னு ஒரு களமாடுறதுக்குன்னு ஒரு திறமை வேணும், களமாடுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், அதை நான் தப்பா பேசினா அது வேற மாதிரி போயிடும். இருந்தாலும் நீங்க சொன்ன வார்த்தைகள் எனக்கு உடன்பாடு இருந்துச்சு இந்த ரெண்டாவது விஷயத்துல. மூணாவது ஒரு கேள்வி, அதுதான் இந்து மதத்தை பத்தி பேசியிருந்தீங்க. அதுக்கு விக்கி இன்னொரு வீடியோல ஒரு தெளிவான பதில் சொல்லியிருந்தாரு. இந்து அப்படின்றது என்னன்னா நம்மளோட தமிழ், நம்மளோட நீங்க சொல்லுங்க சைவம் சார்ந்த மக்கள், நாங்க வந்து அப்பரோட சுந்தரரோட வழித்தோன்றர்கள் அப்படின்னு அந்த மாதிரி சைவம், சைவத்துக்குள்ள நம்ம தமிழ் பக்ஷம் விக்கி சொன்ன மாதிரி ஒரு டம்ளர்ல ஒரு தூசி விழுந்திருக்கு, அதாவது தமிழர் தண்ணி ஃபுல்லா இருக்கிறது நம்ம சைவம், சைவத்துக்குள்ள இந்து மதம் அப்படின்ற ஒரு தூசி தான் விழுந்திருக்கு. அந்த தூசியை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம தண்ணியை யூஸ் பண்ணுமே தவிர அந்த தண்ணியை தூக்கி எரியக்கூடாது. அப்படி எரிஞ்சா நம்மளோட சைவ மதத்துக்கும் நமக்குமே வந்துட்டு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது மிகச்சரியான உண்மை, அது மிகச்சரியான பதிலும் கூட. தமிழ் பக்ஷம் பிக்கி சொன்ன வார்த்தைகளை நீங்க நிச்சயமா மறுபரிசீலனை செய்யணும். அதுக்கப்புறம் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் நீங்க சொல்லும் போது தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்றது
பிரதர், இன்னைக்கு என்னமே உலக ஒருமைப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு உலக அரங்கில நம்ம நாட்டை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறதுக்கும், இன்னைக்கும் மற்ற ஸ்டேட்ஸை பார்த்து நம்ம மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டு மேல பொறாமையா இருக்கிறது காரணம் எல்லாருமே இங்க அண்ணன் தம்பியா இருக்காங்க. ஒரு இஸ்லாமியனும் சரி, கிறிஸ்தவனும் சரி, இந்துவும் சரி, எல்லாருமே அண்ணன் தம்பியா இருக்கிறான். அந்த இடத்துல இந்த இந்து மதம் வந்துட்டு எதிர்ப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம அதாவது நம்ம ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா 10 பேத்துக்குள்ளேயே நீ சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா வெளியே இருக்கிற எவனோத்தனுக்கு இது ஒரு பெரிய ஒரு பகடைக்காயா நம்ம மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் தமிழ் பொக்கிஷம் பற்றி சொன்னாரு, நீ நானும் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வேற ஒருத்தனுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேள்விகளுக்கான பதில் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ் தேசியம் பத்தியும் நீங்க ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க. சைவம் சார்ந்த ஒரு சில கேள்விகளை வந்துட்டு பதிலும் நீங்க அழகா கொடுத்துருந்தீங்க. அடுத்தது தொடர்ந்து இந்த விவாதம் நடந்துட்டே இருந்துச்சு, இந்த வார்த்தைகள் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ தமிழ் பொக்கிஷமிக்கு ஒரு விஷயத்த சொன்னாரு, முதல்ல நம்ம சைவம் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு தெளிவுரை வேணும், அப்பதான் நம்ம நம்மளோட இன மக்களை ஒன்றிணைக்க முடியும், நமக்குள்ள ஒரு ஒருமைப்பாடு வேணும். நம்ம ஏற்கனவே சில விஷயங்களை ஜாதி மதம் பிரிஞ்சு கிடக்கும், அது மட்டும் இல்லாம இப்போ இனத்திலையும் பிரிஞ்சு போனோம் அப்படின்னா நம்மளால ஒண்ணு சேர்க்க முடியாது, நம்ம சைவம் அப்படின்ற ஒரு இடத்தை விட்டுட்டு விலகி போயிடுவோம், அது நமக்கே பெரிய பாதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு விஷயத்த சொல்லும்போது தெளிவா சொல்லியிருந்தாரு, சைவம் அப்படின்னா என்ன, அதாவது ஆதி குடி, ஆதி அப்படின்றது தமிழ் அப்படின்னா ஆதியில இருந்து உருவானதுதான் எல்லாமே. இப்ப அம்மா அம்மா கிட்ட இருந்து தான் பிள்ளைகள் வராங்க, தெலுங்கு கன்னடம் மலையாளம் தலா இனக்குழுக்களா மாறுறாங்க. இனக்குழுக்கள்ன்ற வார்த்தைக்கு உண்மையிலே என்னை விட கற்று தெரிந்த உண்மையிலே சகோதரர் வந்துட்டு நம்ம டென்ட் கோட்டா விக்கியா இருக்கட்டும், தமிழ் பக்கம் விக்கியா இருக்கட்டும், உண்மையிலே வந்துட்டு அறிவு சார்ந்த எண்ணங்களை பேசுறதுலயும் அறிவு சார்ந்த விஷயங்களை கொண்டு ஷேர் பண்ணிக்கிறதுலயும் பகிர்றதுலயும் ரொம்ப வந்துட்டு திறமையானவங்க. நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்ல. இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குரூப் குரூப்பா போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரூப் வந்துட்டு அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களோட பழக்க வழக்கங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் தான் அந்த இனக்குழுக்கள் உருவாகுச்சு. அதுக்கப்புறம் வந்து விக்கி சொன்ன மாதிரி வந்துட்டு மொழி உருவாகிறதுக்கு பல 100 ஆண்டுகள் ஆகும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இலக்கணம் வரணும், அது வந்துட்டு வெளியே வரணும், அது வந்து தமிழா பெருசா வந்து வளர்ந்துருக்கு. அதனால தமிழ்ல இருந்து கிளை தோன்றர்கள் தான் இந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே. சோ தமிழ் அப்படின்ற தமிழன் அப்படின்ற உணர்வு இருக்கிற ஒவ்வொருத்தனும் இங்க தமிழன் தான், தமிழ் தான் நம்ம ஆதிக்குடி அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற எல்லாருமே தமிழர்கள் தான். நம்ம தமிழ் பொக்கிஷம் பிக்கி சொன்ன மாதிரி அவன் தெலுங்கு கன்னட மலையாளி யாரா இருந்தாலும் அவன் தமிழன் தான். தமிழன் உணர்வோட இருக்கிறவன தயவு செஞ்சு பிரிச்சு பாக்காதீங்க. அப்படி பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி விக்கி தமிழ் பொக்கிஷம் பிக்கி சொன்ன மாதிரி இது பெரிய இழப்பாவும் பெரிய பாதிப்பாகவும் நமக்கு தான் இருக்கும். ஏன்னா அடுத்து அதிகாரத்துல நம்ம அமர்ந்தா மட்டுமே நம்மளோட தமிழ்ல வந்து காப்பாற்ற முடியும், தமிழ் தேசியம் வளர முடியும். தமிழ் தேசியம்ன்ற வார்த்தைக்கு சரியான விளக்கத்தை அவரும் கொடுத்துருது. தமிழ் அப்படின்றது உலகம் முழுக்க பரவி கிடக்கிற எல்லாருமே தமிழர்கள் தான். ஆதிக்குடி நம்ம அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து போன எல்லாருமே தமிழர்கள் தான். இஸ்லாத்துல இருக்கிறவங்க சரி, முஸ்லீமும் சரி, கிறிஸ்டியனும் சரி, எல்லாருமே தமிழர்கள் தான். அப்போ நம்ம தமிழ் சமூகத்தை ஒன்றிணைக்க முயற்சி பண்ணணுமே தவிர நம்ம வெட்டி விட்டுட்டு நாங்க மட்டும்தான் இந்த கேட்டகரிக்குள்ள இருப்போம், நீங்களாம் வெளியே போங்கடான்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் தான் குறையும். சோ பலம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம மக்களை ஒன்றிணைக்க முயற்சி பண்ணணுமே தவிர வெட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளோட பலகீனம் தான் உருவாகும். இது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு தோணுச்சு. அடுத்த ஒரு விஷயம், இந்த மாதிரி விவாதங்கள் தொடர்ந்து நடக்கணும். இந்த மாதிரி வந்து தமிழ் பக்ஷம் விக்கி மாதிரி நம்ம டென்ட் கொட்டா விக்கி மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பேசணும், அப்பதான் ஒரு தெளிவுரை கிடைக்கும். இந்த இனக்குழுக்கள் நான் சொன்ன மாதிரி அவங்க அவங்களுக்குள்ள கலாச்சாரங்களையும் பழக்க வகைகளையும் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மொழி. ஆனா எல்லாத்துக்குமே ஆதின்னு சொல்லப்படுறது தமிழ் தான். நம்ம எல்லாருமே தமிழக தான். தமிழ் வாழும், தமிழால் ஒன்றிணைவோம். நன்றி.